வணக்கம் மாணவர்களே, நாம் இந்த காணொலியில் காண இருப்பது அதாவது அடிப்படை இலக்கணம் பகுதி 3. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது இடுகுறி பெயர். காரண பெயர். இடுகுறி பெயர்னா உங்களுக்கு தெரியும், இடுகுறி பெயர்னா நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர்கள் இட்டிருப்பாங்க, அதை தான் நம்ம சொல்லியிருப்போம். மரம், செடி, கொடி, அந்த மாதிரி அது வந்து இடுகுறி பெயர். காரணம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தோடு அந்த பொருளுக்கு அவங்க பெயர் போட்டிருப்பாங்க. பறக்கின்ற காரணத்தினால் பறவை, வளைந்திருக்கிற காரணத்தினால் வளையல், மூன்று கால்களை உடையதால் முக்காலி, நான்கு கால்களை உடையதால் நாற்காலி, இப்படி அதுக்கு வந்து காரணத்தோடு பெயர் போட்டிருக்கிறதுனால இது காரண பெயர். இது ஒரு வகை. இனி அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா, இரட்டை கிளவியும் அடுக்கு தொடரும். இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இரட்டை கிளவினா என்னது, அது எப்படி வரும்? அடுக்கு தொடர்னா என்னது, அது எப்படி வரும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம். இரட்டை கிளவினா இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் நிறைய பேருக்கு என்ன தெரியாது, அந்த வேறுபாடு தெரியாது. இரட்டை கிளவி வந்து ரெண்டு சொல் தான் வரும், அடுக்கு தொடர் வந்து மூன்று சொல்ல வரும். இது எப்படி வரும்? மடமட, படமட, குழு குழு, வெடவெட, கடகட, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள், ஜில் ஜில், ஜல் ஜல், இப்படி ரெண்டு ரெண்டு வார்த்தை வரும். அதை பிரித்தால் நமக்கு என்ன செய்யாது, பொருள் தராது. அடுக்கு தொடர் வந்து போ 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 அப்படி மூஞ்சா வரும், வா வா வா, வருக வருக, பாம்பு பாம்பு பாம்பு, இப்படி மூஞ்சு மூன்றா வரும். ஆனா அது வந்து பிரித்தால் நமக்கு என்ன செய்யும், பொருள் தரும். இதுதான் இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் உள்ள வேறுபாடு. இதெல்லாம் ரொம்ப எளிதானதுதான், இதுல கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அதாவது சொன்னா நீங்க வீட்டுல இருந்து எழுததான் உண்டு, டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் பார்த்து சொல்றேன். நம்ம இனி அடுத்த அதாவது இதுக்கு அடுத்த பகுதிக்கு போகலாம். இப்ப நம்ம இந்த பகுதியில நம்ம இப்ப முதல்ல என்ன பார்த்தோம், இடுகுறி பெயர் பார்த்தோம், காரண பெயர் பார்த்தோம். இடுகுறி பெயர்னா என்னது, நம்முடைய முன்னோர்கள் எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன பெயர்கள் இட்டார்களோ அதான் இடுகுறி பெயர், இட்டு வழங்கி வந்த பெயர். காரணம்னா ஏதோ ஒரு காரணத்தோடு அவங்க பெயர் போட்டிருப்பாங்க, அதான் காரண பெயர். அப்புறம் நம்ம இப்ப இங்க என்ன பார்த்தோம், இரட்டை கிளவியும் அடுக்கு தொடரும் எப்படி, இரட்டை கிளவி எப்படி வரும், அடுக்கு தொடர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம். இனி நமக்கு ரொம்ப தேவையானது என்னதுன்னா, நம்ம 11, 10 வகுப்புக்கு ரொம்ப தேவையானது ஒலி மரபு. மாணவர்களே, அதாவது இரட்டை கிளவி, நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எழுதி பாருங்க. அருவி நீர், இரட்டை கிளவி எப்படி அதுல வரும், டேஷ் என்ன ஓடியது, டேஷ் நடந்து சிறுகை நீட்டி, அதாவது மேல கொஞ்சம் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, சரியானதை எடுத்து எழுதணும். சிலதுல குறுகுறு, கலகல, துடி துடி, படபட, கிண்கிண், அடிபட்டவுடன் டேஷ் தான் அப்படின்னு வருது. காய்ந்த பனியோலை டேஷ் என்னும் ஒலியை எழுப்பும், கலா டேஷ் என சிரித்தாள், கோயில் மணியோசை டேஷ் என ஒலித்தது, பறவை தன் சிறகை டேஷ் என அடித்தபடி வானில் பறந்தது. இது வந்து இரட்டை கிளவிக்கு நமக்கு எழுதக்கூடிய வார்த்தைகள். இனி அடுக்கு தொடருக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தைகள் மேலே இருக்குது. கொடுத்து கொடுத்து, கேட்க கேட்க, வாழ்க வாழ்க, தோண்ட தோண்ட, கொத்தி கொத்தி, வருக வருக, நான் வாசிக்கிறேன், அதுல என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். மாண்புமிகு மத்திய அமைச்சர் சென்னைக்கு வருகை புரிந்தார், அவரை மாநில அமைச்சர் டேஷ் என வரவேற்றார். என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க, அல்லையே நோட்ல எழுதுங்க. மரங்கொத்தி பறவை மரத்தை டேஷ் மரத்தை கொண்டிருந்தது, டேஷ் கொண்டிருந்தது. மணற்கேணி டேஷ் நீர் சுரக்கும், புதுமண தம்பதிகளை டேஷ் என வாழ்த்தினர். கருமாரி கர்ணா பாடிய பக்தி பாடல்கள் டேஷ் இனிமையாக இருந்தன. பேகன் கரங்கள் டேஷ் சிவந்தன. இதெல்லாம் நம்ம அடுக்கு தொடரை வைத்து எழுதக்கூடிய வார்த்தைகள். இனி நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது ஒலி மரபு, அதாவது ஆந்தை என்ன, அதனுடைய மரபு என்ன, கோழி என்ன செய்யும், அந்த மாதிரி உள்ளது. மயில் உங்களுக்கு தெரியும், மயில் என்ன செய்யும், அகவும். குயில் என்ன செய்யும், கூவும். காகம் கரையும். இது ரொம்ப நமக்கு முக்கியமானது, 10, 11, 12 எல்லாம். ஆந்தை அலரும், கோழி என்ன செய்யும், கொக்கரிக்கும், சேவல் என்ன செய்யும், கூ, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அடிக்கடி நமக்கு கேள்வியிலேயே கேட்பாங்க. வானம்பாடி என்ன செய்யும், பாடும். தேனி ரீங்காரமிடம், யானை பிளிரும், குதிரை
கனைக்கும், கழுதை கத்தும், நரி ஊளையிடும், நாய் குரைக்கும். நாய் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் தப்பு தப்பா நம்ம எழுதிடுவோம், குறைக்கும் நிறைய பேர் எழுதுவாங்க, கொலைக்கும் அப்படியாவோ என்னெல்லாமோ தப்பு தப்பா எழுதுவாங்க. புலி என்ன செய்யும், உருமும், பாம்பு சீரும், சிங்கம் முழங்கும், அணி அணில் கீச்சிடும், பந்தி என்ன செய்யும் சீரும். அடுத்தது சில விலங்குகளினுடைய இளமை பெயர்களும் நமக்கு அந்த வினாக்கள்ல வாக்கியத்திலே வரும். அணில் பிள்ளை, அணில வந்து பிள்ளைன்னு சொல்லுவோம். ஆடு ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம், கழுதை குட்டின்னு சொல்லுவோம், குதிரை குட்டி, நாய் குட்டி, பந்தி குட்டி, இதுக்கு எல்லாமே என்னது குட்டி தான் நம்ம சொல்லுவோம். எருமை கன்று, பசுங்கன்று, கீரி பிள்ளை, சிங்க குருளை. அடுத்தது கொஞ்சம் தோப்பா இருக்கக்கூடியதுக்கு எப்படி சொல்லுவோம், பூந்தோட்டம், மாந்தோப்பு, நெல்வயல், வாழை தோட்டம், தென்னம் தோப்பு, சோளக்கொல்லை, வெற்றிலை தோட்டம், பனந்தோப்பு, கம்பங்கொல்லை, கொய்யாத்தோப்பு, திராட்சை தோட்டம், வேளங்காடு, கீரை தோட்டம், முந்திரி பருப்பு. இதெல்லாம் நமக்கு அந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு என்ன செய்யும், வாக்கியம் கொடுத்துட்டு அதுலயே தப்பு தப்பா தவறு தவறா கொடுத்திருப்பாங்க, சரியா நம்ம எழுதணும்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு இது ரொம்ப மிகவும் முக்கியமானது. மாணவர்களே, நமக்கு இனி முக்கியமா தேவையாக இருக்கக்கூடியது அடிப்படை இலக்கணத்துல இலக்கண குறிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நான் சொல்றதை அப்படியே குறிச்சு படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்கும். எப்படி, முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வியங்கோள், வினைமுற்று, விகுதி. இது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது, அந்த எழுத்துக்களை நம்ம படிச்சாலே போதும். எதெல்லாம், க, இயர், க, இயர். இது எடுத்துக்காட்டு எதெல்லாம் அப்படின்னா, வாழ்க, கா வந்திருக்கு, வாழியர், இய வந்திருக்கு, வாழியர், பார்த்தீங்களா. இதை நம்ம படிச்சாலே போதும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், வியங்கோள் வினை மற்றும் விகுதியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இனி அடுத்தது பண்புத்தொகை, பண்புத்தொகை எப்படி கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு தெரியும். கொடுக்கப்பட்ட சொல்லை பிரித்து பார்க்கணும், பிரித்து பார்க்கும் போது மை வீதி வந்தால் அது பண்புத்தொகை. அப்போ இதுல என்ன வரும், மை வீதி வந்தால் என்னது பண்புத்தொகை. எடுத்துக்காட்டு செந்தமிழ், பிரித்து பாருங்க எப்படி பிரிக்கணும், செம்மை கூட்டல் தமிழ். நமக்கு தெரியறதுக்கு மனதுக்குள்ள பிரிச்சு பார்க்கணும், பார்த்துட்டு அதை என்ன செய்யணும், எழுதணும். வேற என்ன, இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்லிட்டே போகலாம். என்னெல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்குது, பெரும்படை, பெருமை. இது ரொம்ப எளிதானது, உங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்தது தொழிற்பெயர், தொழிற்பெயர் நிறைய இருக்குது, ஆனா கொஞ்சம் உங்களுக்கு சொல்லித்தார் படிக்கிறது. தொழிற்பெயர் அப்படின்னா ஒரு தொழிலை செய்யக்கூடிய போது அதுல வரும் தல், அல், அம், ஐ, கை, வை. எப்படி, தல்லல் அம்மை கைவை, தல், அல், அம், ஐ, கை, வை. தல்லல் அம்மை கை வை, இது என்னது தொழிற்பெயர். பாடுதல், ஓடுதல், நிறைய ஐ விகுதி தல் விகுதி நிறைய வரும் இதுல. பாடுதல், ஓட்டம், அம், அம் வச்சு வர்றது. அடுத்தது இப்படி நிறைய நமக்கு இன்னும் நிறைய இருக்குது, ஏகப்பட்டது, எண்ணிக்கைக்கே அடங்காத
தொழிற்பெயர்கள் நிறைய இருக்குது. அதில் கொஞ்சம் தான் நம்ம கொடுத்துருக்கோம், விகுதிகள் நமக்கு நிறைய இருக்குது. இதெல்லாம் நமக்கு தொழிற்பெயர்லாம் வரக்கூடியது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரிச்சொல் தொடர். ஒரிச்சொல்லும் நிறைய இருக்குது, ஆனால் அது ரொம்ப எளிதானது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரிச்சொல் தொடர் இலக்கணம் நமக்கு வந்து இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரிச்சொல் அப்படின்னு? ஒரிச்சொல் தொடர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நிறைய இருக்குது. சல, உரு, தவ, நனி, கூர், களி, இரு, தட, மல்லல், மா, போயிட்டே இருக்கும் இன்னும். வை, ரொம்ப ஈஸி தான். இந்த சொல்லை வைத்து தான் அடுத்த வார்த்தை நமக்கு வரும். சாலச்சிறந்தது, உருவசி, தவச்சிறிது, நனி நண்டு, இருநிதி, தடங்கள், மல்லல் ஞாயிறு, அப்புறம் மல்லல் மதுரை, மா மதுரை, அடுத்தது என்னது, வைவெச்சி, வைவேல், வைவாள், இந்த மாதிரி நமக்கு வார்த்தைகள் போயிட்டே இருக்கும். இவ்வளோ நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா இதுக்கு உள்ள இருந்ததும் உங்களுக்கு வரும் வார்த்தைகள் நம்ம எழுதலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பெயர் எச்சம். பேரெச்சம் ரொம்ப எளிது. ஒரு சொல் தந்திருந்தாங்கன்னா அந்த சொல்ல நம்ம இறுதி எழுத்த பிரிச்சு பார்க்கணும். அப்ப அதுல ஆ வந்திருந்ததுன்னா அது வந்து என்னது, பெயரெச்சம். பெய்த, இங்க வார்த்தை வந்திருக்கு, மழைன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு இங்கதான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த வார்த்தையை நமக்கு பிரிச்சு பார்க்கணும். இத்து குட்டல் ஆ வந்துருக்கு, அப்ப அது வந்து என்னது, பெயர் எச்சம். ரொம்ப எழுதுதான், இதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு நமக்கு தேவையில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து அந்த ஊ ஈ அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது வந்து என்ன வரும், சில இடத்துல தான் அது வந்து பேரெச்சமாக வரும். வினையெச்சம் இனி பாருங்க, வினையெச்சம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? வினையெச்சமும் இதே போல தான், வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆடி முடித்தான். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், நமக்கு வார்த்தை இங்கே தான் கண்டுபிடிக்கணும், இங்கே தான் இருக்கு. அப்போ இதை எப்படி வினையெச்சம்னு கண்டுபிடிக்கணும்? இந்த முதல் வார்த்தையினுடைய இறுதி எழுத்தை பிரித்து பார்க்கணும். என்ன வருது, இட்டுக்குட்டல் இ. அப்போ இப்படி இறுதி எழுத்து வந்து இ வந்தாலும் ஊ வந்தாலும் என்னது, வினை எச்சம் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருக்கோம். அப்போ அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், இதை வினை எச்சத்தை என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இனி அடுத்தது அடுத்த பகுதி, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு நம்ம என்ன செய்வோம் கொடுத்துட்டு அதை பார்ப்போம். ஓடா குதிரை, வார்த்தை எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கு. வேண்டா குப்பை, இதை பிரிச்சு பார்ப்போம். தாவை பிரிச்சு பாருங்க, இட்டு குட்டல் ஆ, இந்த ஓசை, ஆ ஓசை வந்துருந்துச்சுன்னா பிரிக்கும் போது அது வந்து என்னது, ஈறுகட்ட இது மாதிரி பெயரச்சாம். வேண்டா, அவியா, பூண்டாத, அதை நம்ம அப்படி பிரித்து பார்க்கும்போது என்ன செய்யும், அந்த ஆ ஓசை வந்துச்சுன்னா அது என்னது, ஈறுகட்ட எதிர்மறை பேரெச்சம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வினையால் அடையும் பெயர்.
வினையால் அணையும் பெயர். அது எப்படி வினையால் அணையும் பெயர், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், சொல்லினுடைய இறுதியில எப்படி வரும் தெரியுமா? அர் ஆர் அப்படின்னு எல்லாம் வருது. மண் ஆன் ஆர் ஓ இப்படி எல்லாம் வரும். பாருங்க எழுதி போடுறேன். மண் அர் நிறைய இருக்குது. ஆர் ஓர் அன்பெல்லாம் நமக்கு என்ன செய்யும் வரும். இதுல எடுத்துக்காட்டு பாருங்க, ஓடியவன், அடுத்தது வந்தார் வந்தவர், அடுத்தது கொண்டோ, இப்படியெல்லாம் என்ன செய்யும் வரும். வந்தா அந்த சொல்லினுடைய இறுதியில இந்த விகுதிகள் வந்தா என்னது வினையால் அணையும் பெயர். நீ இரட்டை கிளவியும் அடுக்கு தொடரும் நம்ம கொஞ்சம் முன்னாடிதான் பார்த்தோம், உங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும். இரட்டை கிளவி எப்படி கண்டுபிடிப்பீங்க நான் சொன்னேன், எப்படி கண்டுபிடிப்பீங்க, ரெண்டு வார்த்தை வரும், பட பட மட மட கட கட, இது வந்து இப்படி வந்தா இரட்டை கிளவி. சரியா, இது இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் மூணு சொல் வரும், பிரித்தால் என்ன செய்யாது பொருள் தராது. ரெண்டு சொல்லும் போயிட்டே இருக்கும். அடுத்ததும் போப்போ வருக வருக, இந்த மாதிரியே நமக்கு என்ன செய்யும் அடுக்கி வந்துட்டு இருக்கும். இனி நமக்கு அடுத்தது வினைத்தொகை. வினைத்தொகை என்ன செய்யும்னா மூன்று காலம் காட்டும். வினைத்தொகை மூன்று காலத்தையும் காட்டும். ஒரு ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு சொல்லணும்னா, ஊறுகாய் அப்படின்னு சொன்னோம்னா என்னது ஊறுகின்ற காய், ஊறும் காய், ஊறுகாய், இந்த மாதிரி மூன்று காலத்தையும் அது என்ன செய்யணும் காட்டணும். அதாவது நமக்கு கொடுத்திருக்கிறது பொல் யானை. நம்ம மூன்று காலத்தையும் காட்டுற மாதிரி நமக்கு என்ன செய்யணும் பிரிக்கணும். கொள்கின்ற யானை, கொல்லும் யானை, கொன்ற யானை. இப்படி என்ன செய்யும் மூன்று காலத்தையும் காட்டும். இப்படி மூன்று காலத்தையும் காட்டணும், அது வந்து வினைத்தொகை. இனி அடுத்தது ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருள் தான், அதை குறிக்க என்னது மன்னர்களே ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா ஒரு பொருள் பல சொல் அப்படின்னு அர்த்தம். மொழினா பல சொல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ஒரு பொருளை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள், ஒரு சொல்லுக்கு ரெண்டு சொல் ஒண்ணு போல ஒரே பொருளை தரும், அது என்னது அப்படின்னா ஒரு தனி. ஒரு அப்படின்னாலும் ஒன்று, தனினாலும் ஒன்று, அதே மாதிரி. அடுத்தது ஓங்கி உயர்ந்த, ரெண்டே மாதிரிங்க, ஓங்கினாலும் உயரமானது உயர்ந்தனாலும். அடுத்தது
நடு மையம். நடுனாலும் சென்டர்னு அர்த்தம், மையனாலும் சென்டர்னு அர்த்தம். இதுக்குள்ள நிறைய வார்த்தைகள் அப்படி வரும். நடு மையம், ஒரு தனி, ஓங்கி உயர்ந்த, நடு மையம். அடுத்து நம்மையே சொல்லா, போஸ்ட் தூணு. தூணு தான், ஆனா அதுக்கு என்ன போஸ்ட் தூணு. இந்த மாதிரி வரக்கூடிய நிறைய வார்த்தைகள் நமக்கு இது வந்து ஒரு இதுதான் அதனுடைய பொருள். உயர்ந்தனாலும் அதனுடைய பொருள் தான், நடுனாலும் மையம் தான், மையனாலும் நடுதான், தனியினாலும் ஒன்று ஒரு ஒரு. இது வந்து ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லலாம். ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள். அடுத்தது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், ஓமைத்தொகை. ஓமைத்தொகை எப்படி வரும், ஓமைத்தொகை எப்படி வரும் சொல்லுக்கு இடையில போல போன்ற, போல போன்ற இந்த வார்த்தைகள் என்ன செய்யும், உள்ளாடி இந்த உருபுகள் உள்ளாடி மறைந்து வரும், அதான் ஓமைத்தொகை. மலர் முகம், மலர் போல முகம், மலர் போன்ற முகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பவளவாய், வாய் வந்து எப்படி இருக்கு, பவளம் போல, பவளம் போன்ற வாய், பவளம் போல வாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டையும் நம்ம படிச்சு வச்சுக்கிடணும். இனி அடுத்தது உருவகம். உருவகம் எப்படி வரும், உருவகம் ஆகிய இந்த உருபு வந்து அதுல நம்ம இடையில போட்டு நம்ம சேர்த்து எழுதி பார்க்கணும். பாருங்க, ஒளி அமுது, ஒளியாகிய அமுது. வாழ்க்கை போர், வாழ்க்கையாகிய போர். பிறவி இருள், பிறவியாகிய இருள். ஆகிய இந்த சொல்ல இங்க போட்டு பார்க்கணும். அடுத்தது ஓமை தொகை. ஓமை தொகை எப்படி வரும், ஓமை என்ற சொல் வந்து என்ன செய்யும், அங்க மறைஞ்சு வரும், வெளிப்பட்டு வராது, மறைந்து வரும். வில் வாழ், அப்ப நம்ம எடுக்கும் போது வில்லும் வாழும். இரவு பகல், இரவும் பகலும். சந்திர சூரியன், சூரியனும் அல்லது சந்திரனும் சூரியனும், இந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்தது எண்ணொம்மை. எண்ணொம்மை எப்படி வரும், ஓம் என்ற சொல் வந்து வெளிப்பட்டு வரும். நம்ம இப்ப நேரம் சொன்னோம்ல, அதெல்லாம் நம்ம இதுல அப்படியே வெளிப்பட்டு எடுத்தா போதும். எப்படி, கபிலரும் பரணரும், சூரியனும் சந்திரனும், இரவும் பகலும், இந்த மாதிரியும் வெளிப்பட்டு வரும். மாணவர்களே, நம்ம இந்த வகுப்புல முதல்ல என்ன பார்த்தோம், நம்ம இதுல அதாவது முதல்ல கொஞ்சம் பேசிக் அடிப்படையை பார்த்துட்டு நம்ம இப்ப என்ன வந்திருக்கோம், இலக்கண குறிப்புகள்ல கொஞ்சம் வந்திருக்கோம். முக்கியமான பகுதி ஒலிமரபதில எல்லாம் பார்த்தோம் நம்ம, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு தேவையானது, அதெல்லாம் நீங்க கட்டாயம் படிச்சிருக்கணும். இந்த ஒலிமரபு என்ன அப்படின்னு உள்ளது. அப்போ இது இலக்கண குறிப்பு எந்த வகுப்புக்கும் நமக்கு ரொம்ப தேவையானது. அப்போ இது வரைக்கும் உள்ள ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் எடுத்த
வகுப்புகளில் உள்ள அந்த காணொலியை நீங்கள் பார்த்து எல்லாம் படித்து கொள்ளுங்கள். இதில் கொடுத்த குறிப்புகளை எல்லாம் எழுதி நோட்டில் வைத்து படித்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பள்ளிக்கூடம் திறந்தாலும் திறக்காட்டாலும் உங்களுக்கு எப்போவுமே இது தேவையானது. அதனால் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட வீட்டு பாடத்தை நீங்கள் எழுதி படித்து கொள்ளும்படியாக தாழ்மையாக கேட்டு இந்த வகுப்பை உங்களுக்கு இதோட முடிக்கிறேன். மாணவர்களே, நன்றி, வணக்கம். நம்ம இனி அடுத்த காணொலியில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம்.